சில பல நோய்களை நீக்கும் முத்திரை. எல்லா விதமான அருளாற்றலையும் பெறுவதற்கான முத்திரை. அந்த வேலையை ஜல் 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 ஜல்னு அவ்வளோ வேகமாக செஞ்சுருவீங்க. இந்த முத்திரையில் 5 நிமிட நேரம் இருந்துட்டு ஞான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். சாதாரணமாகவே நீங்கள் முத்திரை செய்யும்போது சமணத்திலே உட்காந்து செய்யலாம். வாசி வந்து இடக்கை பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அமைப்பு, உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய வாசி யோகம் தெரிஞ்ச பிள்ளைங்க தான் நம்ம சங்கத்தில் ஒரு 100 பிள்ளைங்க இருப்பீங்க மேக்ஸிமம். வேறு என்ன, அவங்க எல்லாருக்குமே வாசி யோகம் பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெயிட் இருக்குது பாருங்கள், இந்த வெயிட்டை வந்து உங்களுக்கு இடக்கை பக்கமாக இப்படி போட்டு காலை வந்து இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், காலை வந்து இந்த இடக்காலுக்கு மேலே வலது காலை போட்டு கையை இடக்கை பக்கமாக அப்படி ஊண்டி இருந்துட்டிங்கனாலே உங்கள் வெயிட்டு, உங்கள் வாசி வந்து ஒரு 2 அல்லது 3 நிமிடத்தில் வலக்கை பக்கமாக போக ஆரம்பிச்சோம். வெயிட் எந்த பக்கம் கிடக்கோ அதுக்கு மறுபக்கம் வாசி போகும். இப்போ நமக்கு முத்திரைகள் பண்ணுவதற்கு இடக்கை பக்கமாக வாசி போகிறது தான் நல்லது. அப்போ தான் அது மனம் ஒடுக்கத்துக்கு வழிபகுக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறதோ ஞான முத்திரை. அப்போ ஞான முத்திரையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வலக்கை பக்கமாக வெயிட்டை போடுறீங்க. அப்போ வலக்காலுக்கு மேலே இடக்காலத்துக்கு வச்சிங்கன்னா வலக்கை பக்கம் வெயிட் போயிடும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாசி வந்து இடக்கை பக்கம்தான் போகும். இப்போ ஞான முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை. இந்த ஞான முத்திரையில் சின்முத்திரையும் ஞான முத்திரைன்னு தான் சொல்லுவாங்க. இது சின்முத்திரை அல்ல, புரிஞ்சுக்கோங்க. சின்முத்திரையையும் ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஞான முத்திரை. இது எதுக்காக வேண்டிய ஞான முத்திரை, எல்லா விதமான அருளாற்றலையும் பெறுவதற்கான முத்திரை, குழந்தைங்களுடைய படிப்பு திறன் மேம்படுவதற்கான முத்திரை, சில பல நோய்களை நீக்கும் முத்திரை. சில பல நோய்கள் என்ன நோய்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கை விரலில் சில பேர் சொல்லுவாங்க, ராத்திரி படுத்திருந்தா எனக்கு கையெல்லாம் ரொம்ப மறத்து போதுமா, காலையில் எந்திக்கும் போது எனக்கு கையில் வந்து கை காலில் ஒசாரில் கொஞ்ச நேரம் கையை காலை உதறிட்டு நாங்கள் நிற்கும் போது தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப நடக்க முடியுது, அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய உடற்கூரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி இரவு படுத்து காலையில் எழுந்திருக்கும் போது எங்களுக்கு சில உபாதைகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த முத்திரை செஞ்சால் அற்புதமான பலன் இருக்கும். வாசியை இடக்கை பக்கமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கலனாலும் நீங்கள் முத்திரையை நம்பிக்கையோடும் உறுதிப்பாட்டோடும் செய்ய வரும்போது கட்டாயம் அதுவே அதை சரி செய்து கொள்ளும். ஏன்னா நம்ம ஒரு சிறு அசைவு கூட போதும் நம்மளை வாசியை வந்து சரி கேட்டுக்கும். அப்போ நீங்கள் நிமிந்து உட்கார்றது, எந்த முத்திரை செய்வதானாலும் நிமிந்து உட்கார்றது நமக்கு வந்து ஒரு அடிப்படை இது. அப்போ நீங்கள் நிமிந்து உட்காரணும். கழுத்து இப்படி தொய்வடையக்கூடாது, நிமிந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் சில பேர் நிமிந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் கழுத்தை இப்படி தொங்க போட்டுக்குவாங்க. பன்றி ஒன்றுக்கு தான் கழுத்தை வந்து நிமிந்து பார்க்க முடியாது. பன்றியோட இயல்பு, நீங்கள் பன்றியை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. பன்றி வந்து நிமிந்து பார்க்க முடியாது, அது பூமியை தோண்டிக்கிட்டு அப்படி தான் போகுமே தவிர அதனுடைய இறக்கி அது நிமிந்து பார்த்து எதையும் பார்க்க முடியாது. மற்ற பறவைகள் எல்லாமே வந்து நேர் பார்வையோ நிமிந்த பார்வையோ அது வச்சுக்கும், பன்றிக்கு மட்டும் முடியாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சில விளையாட்டு பயிற்சி அங்கே எங்கே போயிட்டு இந்த தோளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர கழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க இப்படி வச்சுக்கிறாங்க, அவங்க நடக்கும் போதே கூட இந்த தலையெல்லாம் தனியாக தொங்கிடுது நடைய வந்து. அப்போ அப்படி மாதிரி இல்லாமல் நீங்கள் நிமிந்து உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி பண்ணி உங்களுக்கு தோல் இந்த கழுத்து கீழே வந்துன்னா கூட ஒரு நெல் முனை அளவு கழுத்தை தூக்கி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை நீங்கள் பதிங்க. இந்த முத்திரையை எப்படி வச்சுக்கிறீங்க, இங்கே பாருங்கள், ஏறத்தாழ காளீஸ்வர முத்திரை மாதிரி தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஒரு 3 விரலுக்குள்ளே நீங்கள் அந்த பொருத்திக்கோங்க. இன்று இந்த முத்திரை பதிவை பார்க்குறவங்க நாளைக்கு இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பலன் இருக்குன்னு பாருங்கள். அப்போ நடுவிரல் வரைக்கும் நீங்கள் வச்சிட்டீங்க. இந்த விரல் பாருங்கள், இந்த ஆட்காட்டி விரல், இடதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை பெருவிரலோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். அந்த லாஸ்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த வரை, கடைசி வரை பாருங்கள். இது முதல் வரை, இது 2வது வரை. இந்த 2வது வரையில் அடிப்பகுதி, அந்த கோடு இருக்கிற பகுதிக்கு இந்த கையை இப்படி வச்சுக்கணும். வச்சிட்டிங்களா, இப்போ வழக்கம் போல் காளீஸ்வர முத்திரைக்கு வச்சுருக்கிற அதே பணிவு தான். அதுக்கப்புறம் இந்த 2 விரலையும் இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த 1 விரல் அதே காளீஸ்வர முத்திரையில் எப்படி நீட்டிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி. அப்போ இந்த 1 விரல் அது தொடலை. அப்போ மனதை வந்து உள்முகமாக அது திருப்புது, மனதை உள்முகமாக திருப்புது, தியான முத்திரை அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், இந்த விரலை இங்கே உள்ளே மடிச்சுக்கோங்க.
இப்போ ரெண்டு பெரு ரெண்டு கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஒரு ஆட்காட்டி விரல் நிமிந்திருக்கட்டும், மீதி ஏனைய விரல் காலேஸ்வர முத்திரைக்கு வச்சா மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி உட்காந்தீங்கன்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுக்காமலும் மனம் உங்களுக்கு உள்முகமான திசைக்கு திரும்பிடும். அதில் ஒரு 5 நிமிடம் நேரம், இதனுடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 நிமிட நேரம் நீங்கள் உள்முகமாக திருப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய வேலை செய்கிறீங்க, மிகப்பெரிய வேலை செய்கிறீங்க. அந்த வேலையை ஜல் 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 ஜல்னு அவ்வளோ வேகமாக செஞ்சிருவீங்க. இந்த முத்திரையில் 5 நிமிட நேரம் இருந்துட்டு, இல்லை இல்லை இதே மாதிரி தான், இங்கே பாருங்கள் வச்சிங்களா, இதை எப்படி வச்சுருக்கீங்களா, இதை எப்படி வச்சுருக்கீங்களா, இப்படியே தான். வேறு எப்படி அங்கே எல்லாம் இல்லை, சும்மா மடி மீது அது மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உட்காந்துருக்கும்போது மடி மீது அப்படி வச்சுக்கலாம். காலேஸ்வர முத்திரை கூட மடி மீது வச்சுக்கலாம், உந்திக்க மரத்தில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மடி மீது வச்சுக்கலாம். காலேஸ்வர முத்திரைக்கும் இது தான். ஆனால் இதில் மிக லகுவாக மனம் ஒன்றும், அதனால் இதுக்கு பேர் ஞான முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர். இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, திருவுருள் வந்து உங்களுக்கு மேல்மேலும் 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 எல்லா விதமான மங்களங்களையும் இது செய்யும் அப்படிங்கக்கூடியதுக்கு இந்த முத்திரை. இப்போ இந்த முத்திரையை நம்ம இதோடு நிறுத்திக்கலாம்.